Hello friends, welcome to Mass Media. Mass Media ले இன்னைக்கு வந்து ஒரு interesting ஆன வீடியோ. Already இத பத்தி நம்ம வீடியோ போட்டுறோம். தெரியாதவங்களுக்காக அதே மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோன்னு கூட வெச்சுக்கலாம். 350 க்கு இந்த மாதிரி நமக்கு வந்து 8000 9000 இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எப்படி வர்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல வீட்லயே இருந்து லேடிஸ் ஒர்க் பண்றதுக்கான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும். வித் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நிறைய ஆன்லைன் ஜாப் எல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பாலாஜி மார்க்கெட்டிங்ல 350 டோக்கன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டோக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா வுட்டன் பீரோ ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த பீரோ வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்னு நீங்களே பாருங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலாஜி மார்க்கெட்டிங் பத்தி தெரியாதவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கம்ப்ளீட் பண்ணா நம்ம பொருள் அச்சீவ் பண்ண முடியும்னு. பாலாஜி மார்க்கெட்டிங்ல 350ல ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து 350 கட்டி அதுல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 6000 7000, ஏன்னா சில பொருள் எல்லாம் 8000 9000 ஒர்த் இருக்கிற ப்ராடக்டே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறதுக்கு ஒரு 7 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணும். அது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல யாருக்கும் வந்து லாஸ் கிடையாது, நம்மளுக்கும் வந்து வெறும் 350 ரூபா மட்டும்தான் செலவாக போகுது. அதிகமா எதுவும் செலவாக போறது இல்ல. ஆல்ரெடி சொன்ன டாபிக்கே சொல்ல வேணாம்னு தான் நான் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாம ஆல்ரெடி போட்ட வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஆல்ரெடி தெரியாதவங்க வீடியோ போய் பாருங்க. ஆல்ரெடி பாலாஜி மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இதுல எங்கிட்ட வாங்கினவங்களோட ரிவ்யூஸ் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது கேட்லாக்ல கொடுத்த பொருளுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நேரடியா வர்றதுக்கும் எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டியிருக்கேன். சில பேர் வந்து கேட்லாக்ல இருக்கிற பொருளை விட ஆன்லைன்ல வாங்கும்போது பொருள் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் ரிவ்யூஸ் கொடுக்கறது மூலியமா என்ன மாதிரி பல லேடிஸ் வந்து இதுல சேர்ந்து ஜாயின் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் ஒரு 38 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா அவங்களும் சில பேர் 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்கி நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் வளரணும்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி அதுல வந்து பாலாஜி மார்க்கெட்டிங் கூப்பனை எப்படி சேல் பண்றதுங்கிற என்னோட ட்ரிக்கை வந்து பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அன்பு நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம். எங்க வீரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலாஜி மார்க்கெட்டிங்ல ஆர்டர் பண்ணி ஆஃபர்ல வந்தது. இந்த பீரோவை நான் வந்து இப்போ ஓபன் பண்ண போறேன். இந்த பீரோ டைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா வுட் டைப், சரிங்களா? இப்போ நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு உள்ளலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். பீரோ வந்து டபுள் சைடாக தான் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 கபோர்டு இருக்கு. அதில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீயும் இருக்கு, லாக்கர் கீ மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வுட்டு வந்து நல்லா தான் இருக்கு, ஆனால் என்ன மரம்னு தெரியல. பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிதியாக தான் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் தேவையான வளையல் மற்ற ஜுவல்ஸு இதெல்லாம் மாட்டிக்கலாம். பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வாங்குங்க, ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கஸ்டமர் வாங்கியிருந்த பீரோ, உட்டன் பீரோ. உண்மையிலே இந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பீரோ வாங்கியிருந்தா அவங்களோட ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. இது மோஸ்ட்லி நம்ம கஸ்டமர் எல்லாம் காயின் தான் வாங்கியிருக்காங்க. என்ன மாதிரியே வந்து காயின் வந்து ஃப்யூச்சரில் சேல் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனில் காயின் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வாங்கினது தான். இது எல்லாமே அவங்க எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, ரிவ்யூவை எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்னொருத்தங்க கட்டல் வாங்கியிருக்காங்க. கட்டல் கூட இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ எதுக்கு இந்த ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு கேட்குறீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன் நான். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் பின்னாடி கொடுக்குறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. பாலாஜி மார்க்கெட்டிங் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்குகிறோம், நாலு பேரை சேர்த்து விடணும்னா அதில் என்னென்ன ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கணும். பேச்சு திறமை இருக்கணுங்கிறக்காக பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நியர்பை இருக்காங்க ரிலேஷனுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே வந்து இதை நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அப்ரோச் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு நிறைய சேல் ஆகுது அப்படிங்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் இதுக்கான போடுற எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 100 பேருக்கு போட்டேன்னா அதில் 10 பேர் தான் எங்கிட்ட கூப்பன் வாங்குவாங்க. ஆனால் நான் எஃபர்ட்டை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். 100 பேரும் வாங்கலையே நான் நினைக்க மாட்டேன். நான் தொடர்ந்து எஃபர்ட்டை போட்டுட்டே இருப்பேன். அப்படி போடுறதுனால மட்டும்தான் என்னால் சேல் பண்ண முடியுது. அதே மாதிரி யூடியூப் மட்டும் இல்லாமல் நான் வந்து ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா புதுசு புதுசாக எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்களால இதை வாங்க முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களால் 4 பேரை சேர்த்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கூப்பன் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கூப்பன் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி வாங்குங்க. உண்மையிலேயே ரொம்பவே வர்த்து தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அதை காசு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி அப்படிங்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா யாருனாலே அச்சீவ் பண்ண முடியாது பெருசாக. ஸ்டார்டிங்கில் சேர்றவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. இதில் எல்லாரும் நிறைய பேர் ஈவனாக எங்கிட்ட வீக்லி வீக்லி வாங்குறவங்க கூட இதில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல். அதே மாதிரி இதில் அதில் வந்து எல்லாத்தினாலே அச்சீவ் பண்ண முடியாது. இதில் வந்து வீட்டுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கிறதுனால எல்லாருமே வாங்குவாங்க. இதில் வீட்டுக்கு தேவையான பொருள் அத்தனையுமே இதில் இருக்குது. ஆல்ரெடி அதை பற்றின கேட்லாக் ரிவ்யூ கூட நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா கேட்லாகுக்கும் ரியலாக பொருள் வர்றக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டேன், நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன், வாங்கியும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. சில பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, ரெஃபர் பண்ண முடியலன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு யாரும் இதில் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ப்ராடக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் சேஃபாக கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொடுக்கும்போது பொருளுக்கான காசு கொடுக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம 4 பேரை சேர்த்து விடுறதுனால அது மூலியமாக தான் நம்மளுக்கு பொருள் கிடைக்குது. நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு கடையிலே வாங்கிக்கலாம். பாலாஜி மார்க்கெட்டிங்கில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேரை சேர்த்தும் போது உங்களுக்கு கிஃப்டாக பொருள் கிடைக்கும். நீங்கள் 4 பேரை சேர்த்து விட்டால் மட்டும் போதும், பொருளுக்கான காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. பாலாஜி மார்க்கெட்டிங் கம்பெனி வண்டி மூலியமாகவே வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதேமாதிரி வெயிட்டான பொருள், இந்த கட்டல், பீரோ, இந்த மாதிரி வெயிட்டான பொருட்களாக ஏத்தி இறக்குற கூலி வாங்குவாங்க. அது வந்து டெலிவரி சார்ஜ். இப்ப நம்ம கடையிலேயே போய் எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கற சார்ஜ் நம்ம தான் கொடுக்கணும் டெலிவரி சார்ஜ். ஏன்னா அதுல 4 பேர் ஏத்தணும், 4 பேர் இறக்கணும், அதுக்கான கூலி தான் வாங்குவாங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் உங்களுக்கு வாங்க மாட்டாங்க. ஒரு கட்டல் பீரோ உங்களுக்கு 8000-9000 ஆகுதுன்னா உங்ககிட்ட 1500-2000 குள்ள டெலிவரி சார்ஜ் வாங்குவாங்க. இதுவும் வந்து எல்லா பக்கம் காமனா. நீங்க கேரளாலேருந்து வாங்கினாலும் இதே டெலிவரி சார்ஜ்னா, தமிழ்நாடுக்குள்ள எந்த ஏரியாலேருந்து வாங்கினாலும் அதே டெலிவரி சார்ஜ் தான். நீங்க பக்கமா இருக்கீங்கிறக்காக டெலிவரி சார்ஜ் கம்மியாவோ, தூரமா இருக்கீங்கிறக்காக டெலிவரி சார்ஜ் அதிகமாகவோ அவங்க வாங்குறது கிடையாது. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கு. வீட்டில் இருக்கிற லேடிஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட லைஃப்பில் நிறைய வந்து டேர்னிங் பாயிண்டாகவே இது எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு கடந்த 3 மாதமாக இது எனக்கு நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. என்னால் நிறைய அதில் இன்கம் எடுக்க முடியுது. கோல்டு காயினாக வாங்கி இன்கமாக என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி வாங்குங்க. நான் சொன்ன ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கூப்பன் வாங்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.